காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 96 தனி துறவியும் பீடாதிபதியும். படிப்பு விஷயத்திலும் இது, அதாவது சிஷ்யர்களின் தரமே குருவின் தரத்தையும் நிர்ணயிக்கிறது என்ற உண்மை குரு பீடங்களுக்கும் பொருந்தத்தான் செய்கிறது. வெறுமே ஒரு சந்நியாசி இருந்தால் அவனுக்கு அவனுடைய சமய தத்துவ சம்பிரதாயத்தை பற்றிய அறிவு மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் இதையும் கடந்து அவன் ஆத்மாவே ஆத்மா என்று ஞானியாகவோ ஈஸ்வரன் விட்ட வழி என்று பக்திமானாகவோ ஆகிவிட வேண்டும். ஆனால் குருபீடம் மடாலயம் என்பதில் உட்கார்ந்திருக்கும் சந்நியாசியின் விஷயம் இப்படி இல்லை. சாஸ்திர விஷயமாக அவர்களை கேள்வி கேட்கிற சிஷ்யர்களுக்கு பதில் சொல்லி விளக்க வேண்டிய கடமை, வித்வத் சதஸ்கள் நடத்தி சிக்கலான சாஸ்திர சமாச்சாரங்களுக்கு தீர்வு காண வேண்டிய கடமை ஆகியன மடாலய தலைவர்களுக்கு இருக்கிறது. ஆனபடியால் இவர்களே சாஸ்திரங்களில் ஆழ்ந்த கல்வி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். சாஸ்திர விஷயமாக ஆலோசனையும் புத்திமதியும் கேட்கிற சிஷ்யர்கள் நிறைய இருக்கிற போதுதான் இப்படிப்பட்ட மடாதிபதிகளுக்கு நாம் நல்ல சாஸ்திர ஞானம் சம்பாதித்து கொள்ள வேண்டும், பண்டித சதஸ்கள் நடத்தி சாஸ்திரங்களை அலசி முடிவுகள் காண வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். இப்படி ஆலோசனை கேட்பதற்கு சிஷ்யர்களுக்கும் சாஸ்திர கல்வி இருந்தால்தான் முடியும். சாஸ்திர அறிவு இல்லாத சிஷ்யர்களுக்கு அதில் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியதான சந்தேகங்களே ஏற்படுவதற்கில்லையே. இப்படி சந்தேகம் ஏற்படும் போதுதானே சிஷ்யர்கள் தங்கள் குருவாக இருக்கிற மடாலய தலைவரிடம் யோசனை கேட்கப் போவது. வர வர சிஷ்யர்களிடம், அதாவது பொதுவாகவே நமது ஹிந்து ஜன சமூகத்திடம் சாஸ்திர ஞானம் குறைந்து கொண்டே வருகிறது. மக்கள் எவ்வளவுக்கு வித்தையில் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கே குருபீடங்களும் ஞானமுள்ளதாய் இருக்கும். இதை நினைக்க ரொம்ப வருத்தமாய் இருக்கிறது. தற்போது மக்கள் சாஸ்திரிய படிப்பில் குறைந்து கொண்டே வருவதால் அந்த நிலைக்கு குருபீடங்களும் இறங்கி விடுகிற ஆபத்தான ஸ்திதியில் இருக்கிறோம். தற்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் சாஸ்திரங்களை காப்பாற்றி தர வேண்டிய குருபீடங்களே அதில் தரம் குறைந்து போகுமானால் அதைவிட நம் மதத்துக்கு பெரிய ஆபத்து என்ன? அதனால் உங்களுக்காகவே நீங்கள் சாஸ்திர அறிவு பெற வேண்டும் என்பதோடு எங்களை நாங்கள் வாஸ்தவமாக இருக்க வேண்டியபடி உருவாக்குவதற்காகவும் நீங்கள் முடிந்த மட்டும் சாஸ்திரங்களை அபியாசம் செய்ய வேண்டும். அதாவது குரு பீடங்களில் உள்ள குருமார்களை சாஸ்திர ரட்சணத்தில் ஊக்கம் உள்ளவர்களாக விளங்க செய்வது நம் பொறுப்பு என்ற உணர்வோடு அதை முன்னிட்டும் நீங்கள் உங்கள் சாஸ்திர ஞானத்தை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். இப்படி இல்லாத போது என்ன ஆகிறது? ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பை பூச்சார்க்கிறே என்கிறார் போல நான் ஏதோ இரண்டு விஷயம் சொல்லிவிட்டால் என்னை தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொள்கிறீர்கள். ஒரு இன்ஜினியருக்கு இன்ஜினியரிங் தெரிந்திருக்க வேண்டும், ஒரு டாக்டருக்கு வைத்திய சாஸ்திரம் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற மாதிரி ஒரு குரு பீட தலைவருக்கு சாஸ்திரங்கள் தெரிந்துதான் இருக்க வேண்டும். தெரியாவிட்டால்தான் தோஷம். ஏதோ கொஞ்சம் தெரிந்ததற்காக தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பழைய சாஸ்திர விஷயங்களோடு பல புது சயின்ஸ் விஷயங்கள், ஹிஸ்டரி, கல்வெட்டு, பாஷா சாஸ்திரம் என்று சிலதும் சொல்கிறேன். என்னிடம் இந்த எல்லா துறைகளைச் சேர்ந்தவர்களும் வருகிறார்கள் அல்லவா? அவர்கள் ஏதோ தங்கள் குறைகளை சொல்லிக்கொள்ள வருகிறார்கள். அப்போது நடுவிலே அவர்கள் வாயை கிளறி அவர்களுக்கு நிறைவாக தெரிந்த அவர்களுடைய சப்ஜெக்டுகளை பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். இப்படியாக அநேக சப்ஜெக்டுகளில் ஏபிசி தெரிந்து வைத்து கொண்டுதான் லெக்சர் அடிக்கிறேன். இதையே பார்த்து பிரமித்து ஞான திருஷ்டி, சர்வஜ்ஞதை, கலை களஞ்சியம் என்றெல்லாம் ஸ்தோத்திரம் செய்வதாக இருக்கிறது. சிஷ்யர் கூட்டம் சிறந்த அறிவாளிகளாய் இருந்தால்தான் அதற்கு தகுந்தாற்போல் குருவும் தன் வித்யா கல்வி தேர்ச்சியை உயர்த்தி கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உண்டு என்று காட்ட வந்தேன். சின்ன ஸ்கேலில் ஒரு குருகுலமாக ஆச்சாரியனும் மாணாக்கர்களும் மனசு ஒட்டி வாழ்கிற போதுதான் சிறந்த ஆச்சாரியர்கள், சிறந்த மாணாக்கர்கள் இருவருமே தோன்றுவதற்கு அதிக இடமுண்டு என்பதுதான் மொத்தத்தில் நான் காட்ட வந்த விஷயம்.